நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூரில் நடந்த சம்பவம் இது. பீகாரை சேர்ந்த 13 வயது சிறுமி திருப்பூரில் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த பெண்ணுடைய பெற்றோர் பனியன் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார்கள். இவர்கள் பணிக்கு சென்ற பின் ஒடிசாவை சேர்ந்த அஜிஸ் கிரசல் என்பவர் சிறுமியை ஏமாற்றி கர்ப்பமாக்கிவிட்டு தலைமறைவாகிவிட்டார். சிறுமிக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதை தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் மருத்துவமனை அழைத்து சென்று பரிசோதனை மேற்கொண்டதில் சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த அஜிஸ் கிரசல் என்பவர் மீது சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் அவர் மீது திருப்பூர் தெற்கு அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அஜித் கிரசல் என்பவரை தேடி வருகின்றார்கள். இந்த நிலைமையில் சிறுமிக்கு திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறதாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.